அன்பு வணக்கம். மீண்டும் நான் மணிமர மாணிக்கம். இன்று 31/10/2020 மாலை மணி 5. இது இரண்டாவது காணொளி. இன்னைக்கு இந்த காணொளி என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி 28 வயதான சகோதரி பிறப்பு பத்திரம் இருக்கா, ஆனால் இன்ன வரைக்கும் அடையாள அட்டை இல்லை. எப்படியோ முயற்சி பண்ணி அவங்களால வந்து அந்த அடையாள அட்டை எடுக்க முடியல. ஏன்னா தந்தை இல்லை, தாயாரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, கூட பிறந்த பிறப்புகளும் யாரும் உதவி செய்யலை, உறவினர்களும் உதவி செய்யலை. இப்போ தனியாக ஒரு அனாதை போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து தேடி வந்தாங்க, உருக்கமாக அழுந்து கண்ணீர் விட்டு அவங்களோட சோக கதையை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அடையாள அட்டை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளை தேடி வந்திருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு முடிஞ்ச அளவு இந்த உதவி நம்ம செய்வோம். நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஷேர்னால தான் ஒவ்வொருவருக்கும் எங்களால் உதவி செய்ய முடியும். ஏன்னா நாங்கள் செய்கிற அந்த காணொளி உலகம் முழுக்க பரவ வேண்டும். சில பேர் வந்து சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கேயோ உட்காந்துட்டு இந்த வீடியோ செஞ்சுட்டு நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் தாண்டு புண்ணு குதிப்பாங்க வானத்துக்கு பூமிக்கும். ஆனால் ஒன்றும் ஒரு மண்ணும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் இந்த சமுதாயத்தில் நல்லவங்கன்ற ஒரு பேரோட அலைவாங்க. நம்மள மாரி இறங்கி செய்கிறவங்க என்றைக்கும் கெட்டவங்களாக காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்படலை. ஏன்னா மக்களோட ஆதரவும் அந்த சிவனோட துணையும் இருக்கனால நாங்கள் போய்கிட்டு தான் இருப்போம். என்னை அழிக்கணும்னு நினைக்கணுன்றவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன், அது ரொம்ப கஷ்டம். சரியா, அது ரொம்ப கஷ்டம். முடிந்த வரைக்கும் உங்களால் செய்ய முடியலன்னா ஓரமாக நின்று வேடிக்கை பாருங்கள். நாங்கள் சமுதாயத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த காணொலியை பகிர மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் இவங்களுக்கு இருக்கிற மாரி பிரச்சனை உள்ளவங்க நம்மளை தேடி வந்து நம்மக்கிட்ட உதவி கேட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை உதவி செய்ய முடியும். நம்மளால் முடியலையா, யாரால் முடியுமோ அவங்கள அணுகி அவங்க மூலிமா அந்த உதவியை பெற்று தருவோம். நான் தான் நான் மட்டும்தான் அகம்பாவத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஒரு சிலர் மாதிரி சரியா பிஹெச்ஐஎம் என்றைக்கும் நம்ம சமுதாயத்துக்காக. உங்களுக்கும் இது போல் நம்ம ஏக்கத்தோடு சேர்ந்து நம்ம சமுதாயத்துக்காக இந்தமாரி சேவை செய்யணும், சுத்தமானு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம், இறங்கலாம். புருஷத்தம் ஆரப்பாண்டிய மனுஷா மணிமரம் மாணிக்கம். நன்றி, வணக்கம். ஓகே, வணக்கம். என் பேர் ஏரன். நான் வந்து சிலங்கோ தேசிய தலைவர், பிஹெச்ஐ டீமோட சிலங்கோ தேசிய தலைவர். ஸோ இப்போ வந்து ஒரு புது கேஸ் வந்திருக்கு. என்னன்னாக்கா, இவங்களுக்கு வந்து பரந்தசுரா இருக்குது, ஆனால் 28 வயசு ஆச்சு இவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்து ஐசி எடுக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து நம்ம இவங்களுக்காக வந்து மணிமாறன் சார்பாக நான் வந்து சிலங்கை தேசிய தலைவர் ஏறேன்னா வந்து நான் இவங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன். இப்போ வாங்க அவங்கள்ட்ட போய் கேட்போம் என்ன அவங்களோட பிரச்சனை என்ன கதைன்னு. வாங்கக்கா, உங்கள் பேரை சொல்லுங்கக்கா. என் பேர் தௌமணி. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. என் பேர் தௌமணி. உங்கள் வயசு? எனக்கு 28 வயசு. ஓகே, இப்போ என்ன பிரச்சனைக்காக எங்கள் மணிமரனை தேடி வந்திருக்கீங்க? எனக்கு 9 வருஷமாக ஐசி இல்லை, வளர்த்தவங்க இருந்தாங்க அவங்களும் இறந்து தகுதி போனோடனே கூட்டாளி வீட்டில் இருந்தேன். கூட்டாளி மூலியமாக ஸ்பான்சராக கிடச்சிச்சு. ஓகே, ஐசி எடுத்தேன், ட்ரை பண்ண முடியல. அதனால தான் இவ்வளோ பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஐசி எடுத்து கொடுக்காரு ஸ்பான்சராக எடுத்து கொடுக்காருன்னு. ஸோ இவ்வளோ பேர் சொல்லியிருந்தாலும் சொன்னீங்களா, அது யார் இப்போ அவர் பேர் என்ன? அவர் பேர் கேள்விப்பட்டு மணிமரன். ஓகே, அதனால அவரை தேடி நான் வந்திருக்கேன். ஐசி கிடைக்கும்னு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. 5 வயசு மேல, 40 வயசு மேல வயசானவங்க கூட சொல்லியிருக்காங்க ஐசி எடுத்தா கிடைக்கும். அவர் தேடி போங்க, நீங்க எடுத்துடலாம் முயற்சி பண்ணி அப்படின்னால அவர் தேடி நான் வந்திருக்கேன். சரிக்கா, இப்போ அவர்கிட்ட முயற்சி பண்ணி நீங்க எடுத்துடலாம் நீங்க சொல்றீங்க. ஓகே, இப்போ மணிம பிஹெச்ஐ டீம் வந்து மணிமரன் வந்து நீங்கள் எந்த நம்பிக்கையில் அவர் நீங்கள் வந்திருக்கீங்க? எந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு, என்ன நம்பிக்கை? அவர் எடுத்து கொடுத்துருவாரு நம்பிக்கை. எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஓகே, அதான் அவர் நம்பி வந்திருக்கேன். நம்பி வந்திருக்கீங்க. சரி, இப்போ இதை வச்சு வேறு என்னென்ன பிரச்சனை நீங்கள் இருக்கீங்க? உங்களோட முழு பிரச்சனை நீங்கள் சொன்னால் தான். ஐசி மட்டும் தான், என் ஃபேமிலி இருந்து கூட எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் தனியாக தான் இருக்கும். 9 வருஷமாக வேலை செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. 9 வருஷமாக வீட்டில் தான் இருக்கேன். வீட்டோட செய்வேன், இந்தமாதிரி கிளீனர் வேலைக்கு போக முடியல, நிப்பாட்டிடுவாங்க ஐசி இல்லாமல். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்லேயே இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் கூட்டாளியில் தான் இருக்கேன். கூட்டாளியில் இருந்தாலும் காசு கொடுத்தவணும், எல்லாம் செய்யணும். அதனால் உங்களை தேடி நான் வந்திருக்கேன். ஐசி கண்டிப்பாக கிடைக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 9 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்குன்னு சொன்னீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம், கூட்டாளி மூலியமாக ஐசி எடுத்து வேலை செஞ்சுருக்கோம். ஒரு 3 மாதம் 2 மாதம் செஞ்சுருக்கோம். அது மேலே முடியல, அதுக்கு மேலே வேலை செய்ய முடியல. கூட்டாளி ஐசி வச்சு வேலை செஞ்சுருக்கோம். அவங்க உதவி செஞ்சுருக்காங்க ரொம்ப, எல்லாம் உதவியும் அவங்க. ஸோ அப்போ கணக்கு வந்து அவங்களோட ஐசியை வச்சு நீங்கள் வேலை செய்ய பார்த்துருக்கீங்க, ஆனால் அவங்கள வந்து வேலை செய்ய முடியல. முடியுது, ஆனால் இப்போ சொக்ஸ் விட்டுறாங்க, முடியாது அந்தமாரி. அவங்க வந்து இப்போ சொக்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ 28 வயசு ஆச்சு, உங்களுக்கு வந்து எந்த ஒரு எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இவங்களோட பிரச்சனை என்னன்னாக்கா, இவங்களுக்கு வந்து பரந்தசுரை வந்து
இருக்கு ஆனா இன்னொருத்தவங்க மூலமா வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க இன்னொரு அவங்க கூட்டாளி வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து 28 வயசு ஆச்சு இப்போ இவங்களுக்கு வந்து பரோன்சரா இல்லை சாரி ஐசி இல்லை ஓகேங்களா இப்போ இவங்க வந்து மணிமரன் வந்து நம்பி வந்திருக்காங்க பிஹெச்ஐடி மணிமரன் அவங்கள நம்பி வந்திருக்காங்க இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து இவங்களுக்கு ஐசி எடுத்து கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்படியே எங்களால் முடியலையா ஓகே இவங்களை வந்து யார் யார் மூலிமா வந்து இவங்களுக்கு ஐசி எடுத்து கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இவங்க அவங்க இடத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவங்க கூட சப்போர்ட்டாக நின்று நாங்கள் வந்து இவங்களுக்கு ஐசி எடுத்து கொடுப்போம் ஸோ அதே சமயத்தில் இதை வந்து பார்க்குற மக்கள் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து ஐசி இல்லாமல் இருக்காங்க பொறன்சுரம் இல்லாமல் இருக்கிறாங்க எங்கள் பிஹெச்ஐ டீம் மூலிமா வந்து நாங்கள் வந்து மணிமாறன் சார்பாக நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி செய்வோம் நாங்கள் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்து பொறன்சுரம் எடுத்து கொடுப்போம் ஐசி எடுத்து கொடுப்போம் இன்னும் மேலே மேலே உள்ள சில பிரச்சனைகளுக்காக நாங்கள் வந்து சப்போர்ட்டாக நாங்கள் நிற்போம் அதே சமயத்தில் ஒரு சில பேருக்கு நான் சொல்லிக்கிறேனே இந்த எங்களோட பிஹெச்ஐ டீமு மணிமாறனை வந்து நீங்கள் சாய்க்கணும்னு நினச்சாலும் அழிக்கணும்னு நினச்சாலும் எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு உங்களால் பிடுங்க முடியாது அதே சமயத்தில் எத்தனை பேர் வந்து நின்னாலும் எங்கள் பிஹெச்ஐ டீம் அழிக்கவும் முடியாது மணிமாறனை சாய்க்கவும் முடியாது நன்றி வணக்கம்